பெரியவா திருவடி போட்டு இந்த வீடியோவில் எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங் அப்படிங்கக்கூடிய நான் கன்வென்ஷனல் மிஷினிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், போர்டு எக்ஸாமில் பல முறை திரும்ப திரும்ப கேட்ட ஒரு கொஸ்டின், அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டயக்ராமை ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இது ஒரு எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் மாதிரி செயல்படும். இதில் உள்ள பார்ட்ஸு டூல் ஒர்க்கு இது ரெண்டு தான் மெயினு. என்ன ஷேப்புக்கு நமக்கு மிஷினிங் நடைபெறணுமோ அந்த ஷேப்பு அந்த அளவுக்கு டூல் தயாரிக்கப்பட்டிருக்கும். டூலில் பார்த்தீங்கன்னா டூலோட இன்சைடு வந்து ஹாலோவாக இருக்கும். அந்த ஹாலோ ஸ்பேஸ் வழியாகத்தான் அந்த எலக்ட்ராலைட் அப்படிங்கக்கூடிய அந்த லிக்யூட் ரொம்ப ஃபோர்ஸாக வெளியேற்றப்படும். இப்போ ஒர்க் பீஸு பாருங்கள், ஒரு பேஸ் மேலே ஒரு ஃபிக்ஸரில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு ஃபிக்ஸர். இந்த ஃபிக்ஸருக்கும் பேஸ் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டர், அதாவது பேஸுக்கு மற்ற இடங்களுக்கு வந்து இந்த ஒர்க்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதேமாதிரி இந்த ஃபிக்ஸருமே பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாத பொருளால் செய்யப்பட்டிருக்கணும். அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்தது, இது ஒரு ரிசர்வாயரில் வைக்கப்பட்டிருக்குது. அந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மாதிரி இதை ஃபுல்லாக மூழ்கடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எலக்ட்ரோலைட்டால் இப்போ எலக்ட்ரோலைட் வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது, இதில் தான் எலக்ட்ரோலைட் இருக்கும். இந்த எலக்ட்ரோலைட்டு ஒரு பம்ப் மூலமாக பம்ப் பண்ணப்பட்டு ஒரு ஃபில்டருக்கு வந்து ஒரு ஃப்ளோ மீட்டர் எவ்வளவு ஃப்ளோ ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக, அடுத்த ஒரு ப்ரெஷர் கேஜை கடந்து டூலுக்கு வருது. டூலோடைய எட்ஜ் வழியாக ஹை ப்ரெஷரில் வெளியேறும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா டூல் நெகட்டிவாகவும் ஒர்க்கு பாசிட்டிவாகவும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது ஆனோடு கேத்தோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒர்க் பீஸ் வந்து ஆனோடாகவும் டூல் வந்து கேத்தோடாகவும் செயல்படும். இப்போ இதில் இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கும் இடையில் உள்ள இந்த கேப் அப்படிங்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இது எவ்வளோ இருக்குன்னா 0.3 mm-லேருந்து 0.5 mm வரைக்கும் இந்த கேப் இருக்கும். அந்த கேப்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். இதில் தேய்மானம் ஏற்பட பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடு அப்படிங்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செர்வோ மீட்டரில் செட் பண்ணியிருப்போம், அந்த ஃபீடு கரெக்டாக நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது, இதில் வெளியேறக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் அந்த கரோசன் ஆகக்கூடிய மெட்டலை எடுத்துட்டு வெளியே வந்துடும். இதில் இந்த ரிசர்வாயர்லேருந்து வெளியேற்றப்பட்ட அந்த எலக்ட்ரோலைட்டு ஒரு டேங்கில் ஃபஸ்ட்டு இன்சியலாக ஸ்டோர் பண்ணப்பட்டு, அதில் இதில் இந்த அரிமானம் செய்யப்பட்ட மெட்டல்லாம் அடியில் தங்கினதுக்கப்புறம் தெளிந்த எலக்ட்ரோலைட் வந்து அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கு போகும். அந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்த எலக்ட்ரோலைட்டு மறுபடியும் இந்த பம்ப் மூலமாக ரீசர்குலேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ஸாக நடக்கும். இதில் மெட்டலை எப்படி அரிக்குது அப்படின்னா, மெத்தடு வந்து நம்ம ஃபெரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸில் எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படிங்கக்கூடிய மெத்தட், இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். எலக்ட்ரோப்ளேட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பொருளில் வந்து நம்ம முலாம் பூசணும் பிளேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த பொருளை நெகட்டிவாகவும், இதன் மேலே பூசக்கூடிய பொருள் என்னது, ஒரு தங்கமோ அல்லது வெள்ளியோ அல்லது காப்பரோ என்ன மெட்டலை இதன் மேலே பூசணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை வந்து பாசிட்டிவாகவும் கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, கனெக்ஷன் கொடுத்ததும் இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் உள்ள இந்த மெட்டலில் உள்ள அயன்ஸ் எல்லாமே பிரிஞ்சு
நெகட்டிவை நோக்கி நகர ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் அயனிகள் வந்து நெகட்டிவ் அயனிகளை நோக்கி நகரும், இதில் வந்து ஸ்டிக் ஆகிடும். அப்போ குறிப்பிட்ட டைமிங்க்கு தகுந்தவாறு எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்குறோமோ அந்த டைமுக்கு தகுந்தவாறு இதன் மேலே இந்த மெட்டல் வந்து இங்கே டெபாசிட் ஆகும். உதாரணத்துக்கு இதில் வெள்ளி பார் அப்படின்னா இந்த வெள்ளி அயனிகள் வந்து ஒவ்வொரு அணுக்களாக பிரிஞ்சு நகர்ந்து வந்து இதன் மேலே ஒட்டிக்கிடும். நம்ம எவ்வளோ நேரம் ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறோம் அல்லது 25 நிமிஷம் கொடுக்குறோம் அப்படிங்கிற டைமிங்கை பொறுத்து இதன் மேலே அதனுடைய திக்னஸ் வந்து அதிகமாகும். 1 மணி நேரம் பிளேட்டிங் நடக்கும், 2 மணி நேரம் பிளேட்டிங் நடக்குன்னா அதுக்கு தகுந்தவாறு இதன் மேலே திக்னஸ் அதிகமாகும். இது பார்த்திங்கன்னா இது பேசிக்காக ஒரு மெட்டலில் ஒரு மைல்டு ஸ்டீல்லே செஞ்சுருந்தாலும் இதன் மேலே இந்த மெட்டலோடைய முலாம் பூசும்போது இதனோட வெளிப்பகுதி பூராமல் இது வெள்ளி அப்படின்னா இது பூராவே வெள்ளி ஆகும். இது வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கக்கூடிய மெத்தட். இதே மெத்தடில் நம்ம இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷின்லன்னா இது அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். இப்போ இது வந்து நமக்கு ஜாப்பு நெகட்டிவில் இருக்குது, ஆனால் நம்ம இங்கே வந்து இன்வெர்ஸ் ப்ராசஸ். இப்போ ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துட்டோம், ஆனால் எலக்ட்ரோ பிளேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒர்க்கு பாசிட்டிவாக இருந்து ஏன்னா இதில் தான் அரிமானம் ஏற்படணும். அப்போ இதில் உள்ள அயனிகள் பிரிஞ்சு டூலை நோக்கி போகணும், அப்போ தான் நமக்கு இதில் வந்து மிஷினிங் அப்படிங்கக்கூடிய நடக்கும். அதனால் இந்த ஒர்க்கை பாசிட்டிவ் டெர்மினல்லையும் டூலை நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா இதில் வந்து கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஹை கரண்ட்டு, ஆனால் வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜ். ஹை கரண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 ஆம்பியர் இதில் சப்ளை பண்ணுவோம், ஆனால் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வோல்ட்டு தான் இதில் இருக்கும். குறைந்த வோல்டேஜு அதிக கரண்ட்டு அப்படிங்கக்கூடிய பேசிக்கில் நம்ம இதுக்கு கரண்ட் சப்ளை கொடுக்குறோம். கொடுக்கும்போது இந்த கேப் மிக குறைந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் வந்து மின்னோட்டம் தூண்டப்பட்டு இதில் உள்ள அயனிகள் பிரிஞ்சு டூலை நோக்கி நாங்கிறது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டூலில் போய் இதை ஒட்டக்கூடாது. அதாவது இந்த எலக்ட்ரோலைட்டு ஹை ப்ரெஷரில் இந்த ஹோல் வழியாக வெளியேறும்போது இதில் பிரிஞ்சு வரக்கூடிய அயனிகள் டூலை நோக்கி வரும்போது இந்த எலக்ட்ரோலைட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அயனிகளை தள்ளிட்டு போயிடும், வெளியே தள்ளிட்டு வந்துடும். அது வெளியே வந்து நமக்கு இந்த டேங்க் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துடுது. இங்கே அந்த ஸ்லெட்ஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு கூழ்மை நிலையில் இதில் அரிக்கப்பட்ட மெட்டல்லாம் அங்கே தங்கி தெளிந்த எலக்ட்ரோலைட் வந்து ஸ்டோரேஜ் டேங்க்கு போகும். இது ப்ராசஸ். இப்போ இதில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கக்கூடியதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ப்ரின்சிபல் என்னன்ட்டு பார்ப்போம். இது எலக்ட்ரோ பிளேட்டிங் ப்ராசஸ்க்கு எதிரான ஒரு செயல்முறையாகும். எலக்ட்ரோ பிளேட்டிங் ப்ராசஸில் ஒர்க் பீஸுக்கு நெகட்டிவ் மின்னோட்டம் தரப்படும், ஆனால் இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங்கில் ஒர்க் பீஸுக்கு பாசிட்டிவ் மின்னோட்டம் தரப்படும். இதுதான் இந்த ப்ராசஸுக்கு ஒர்க்கிங் ப்ரின்சிபல் அப்படிங்கக்கூடியது. அடுத்ததாக அதில் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இதில் பவர் சப்ளை அப்படிங்கக்கூடியது ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டு. நம்ம கொடுக்கக்கூடியது டைரக்ட் கரண்ட்டு கொடுக்குறோம், லோ வோல்டேஜ் 10 to 25 வோல்ட்டு, ஹை கரண்ட்டு 40,000 ஆம்ஸ் இருக்கிற மாதிரி டைரக்ட் கரண்ட் சப்ளை கொடுக்குறோம். இதனுடைய அடுத்த பார்ட்டு டூலு. டூல் பார்த்தீங்கன்னா ஹை கரோசன் ரெசிஸ்டன்ட்டு அரிமான எதிர்ப்பு தன்மையுடைய மெட்டலாலையும் அதே நேரம் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய மெட்டலால் செய்யப்பட்டிருக்கும். இதுக்கு நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுக்குறதால இதுக்கு கேத்தோடு அப்படிங்கக்கூடிய பேர் உண்டு. அடுத்த பார்ட்டு ஃபிக்சர் அப்படிங்கக்கூடியது. இந்த ஃபிக்சருங்கிறது ஒர்க் பீஸை கிளாம்பிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது. அந்த ஃபிக்சர் மேக்சிமம் மின் கடத்தா பொருளால் தான் செய்யப்பட்டிருக்கணும். அப்படி மின் கடத்தா பொருளில் செய்யப்படலைன்னா அந்த பேஸுக்கும் ஃபிக்சருக்கு இடையில் இன்சுலேட்டர் அப்படிங்கக்கூடியது வைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா ஒரு பேஸ் மேலே அப்படியே ஃபிக்சர் தூக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஃபிக்சரில் ஒர்க் பீஸ் ஆனது கிளாம்பிங் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது ஒர்க் பீஸ்.
ஒர்க்பீஸுங்கிறது மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய பொருளாக இருக்கணும். இதுக்கு பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுக்கறதுனால இதுக்கு ஆனோடு அப்படிங்கக்கூடிய பேர் உண்டு. அடுத்தது செர்வோ மோட்டார். டூலுக்கு கான்ஸ்டன்ட் ஃபீடை கொடுக்கறதுக்காக இது பயன்படுத்தப்படுது. டூலோட மேல் பகுதியில் இது இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பயன்படுத்தக்கூடியது எலக்ட்ரோலைட் அப்படிங்கக்கூடிய கரைசல். இது சோடியம் குளோரைடு அல்லது சோடியம் நைட்ரேட் அப்படிங்கக்கூடியது ஏதாவது ஒன்று எலக்ட்ரோலைட் கரைசலாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிறது என்னுடைய ஒர்க்கிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கும் இடையில் 0.3 mm 0.5 mm இடைவெளி இருக்கிற மாதிரி டூலை செட்டிங் பண்ணணும். அடுத்து எலக்ட்ரோலைட் கரைசலானது டூலோட முனைப்பகுதி வழியாக ஹை ப்ரெஷரில் வெளியேற்றப்படணும். அதுக்கு பம்ப் ஆன் பண்ணி விட்டுறணும். அடுத்து ஹை கரண்ட் சப்ளை கொடுக்குறோம். அதனுடைய ஆம்பியர் பார்த்திங்கன்னா 40,000 ஆம்பியர். வோல்டேஜ் வந்து 25 வோல்டேஜ். ஒர்க் பீஸுக்கு பாசிட்டிவ் கரண்ட்டை கொடுக்கறதுனால அதிலிருந்து பாசிட்டிவ் அயனிகள் அணுக்களாக பிரிஞ்சு டூலில் உள்ள நெகட்டிவ் அயனிகளை நோக்கி நகருது. அப்படி டூலை நோக்கி போகக்கூடிய அந்த அணு துகள்களை டூல்லிருந்து வெளியேறக்கூடிய எலக்ட்ரோலைட் ஹை ப்ரெஷரில் வெளியேறும்போது இந்த அணு துகள்களை அடித்து செல்கிறது. இதனால் மெட்டல் வந்து டூலில் டெபாசிட் ஆகாது. ஒர்க் பீஸில் எவ்வளவு கரோஷன் நடக்குதோ அதுக்கு தகுந்தவாறு டூலுக்கு கான்ஸ்டன்ட் ஃபீடு கொடுக்குறோம். அதுக்கு சர்வோ மோட்டர் யூஸ் ஆகுது. இந்த கான்ஸ்டன்ட் ஃபீடு கொடுக்கறதுனால மெட்டலில் தொடர்ச்சியாக மிஷினிங் அப்படிங்கக்கூடியது நடைபெறுது. இப்படி தான் இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங் அப்படிங்கக்கூடியது நடைபெறுகிறது. இதனுடைய அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடினமான உலோகங்களில் மிஷினிங் பண்ணலாம். அடுத்தது இந்த கேஸ் டர்பைன் பிளேடு அந்த மாதிரி பிளேடுகளை மிஷினிங் பண்ணலாம். துளைகள் ஏற்படுத்தலாம். பிளைண்ட் ஹோல்ஸ் அப்படிங்கூடிய பள்ளங்கள் ஏற்படுத்தலாம். ஸ்லாட்டுகள் ரெடி பண்ணலாம். இது கடினமான மெட்டல்களில் தேவைப்படக்கூடிய மிஷினிங்களை நமக்கு தேவையான இடங்களில் செஞ்சுக்கலாம். என்னுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ்ஸு குறைவாக உள்ள மெட்டலில் கூட மிஷினிங் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப காம்ப்ளிகேட் ஷேப்பில் உள்ள பகுதிகளை மிஷினிங் பண்ணலாம். இதில் டூலுக்கு வந்து தேய்மானம் அப்படிங்கக்கூடிய கிடையாது. மிஷினிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப வேகமாக நடைபெறும். இதெல்லாமே இதனுடைய அட்வான்டேஜஸ். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது மெயினாக இதில் மின்சாரத்தை கடத்தாத பொருட்களில் மிஷினிங் பண்ண முடியாது. அடுத்து இந்த எலக்ட்ரானிக் கரைசல் வந்து கெமிக்கல் அப்படிங்கிறதுனால மிஷின் பார்ட்ஸ் எல்லாம் சீக்கிரத்தில் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இதனுடைய மின்சார செலவு ரொம்ப அதிகம். இது இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்தோம். அது எப்படி நீங்கள் எழுதணும் அப்படிங்கக்கூடியத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்து புரிஞ்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். பார்த்து மாணவர்களை பயனடைய கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.